38 மாவட்டம் இருக்குது தமிழ்நாட்டில். திமுக அறிவித்த பட்ஜெட்டில் 27 மாவட்டத்துக்கு பேர் வரல. அப்போ திமுக 27 மாவட்டத்தை தமிழ்நாட்டில் புறக்கணிச்சிருச்சா? இதே திமுக தான் பட்ஜெட் எழுதுனாங்க. 2004 2014 வரைக்கும் திமுக தான் பட்ஜெட் போட்டுச்சு, மத்திய பட்ஜெட்டை. ஏன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி. இந்த பா சிதம்பரம் தான் நிதியமைச்சர். பா சிதம்பரத்து கூட நம்ம ஸ்டாலினுக்கு மச்சான், தயாநிதி மாறையும் கூட உட்காந்து அதுதான் பட்ஜெட் எழுதுனாங்க. தயாநிதி மாறனும் பா சிதம்பரமாக தான் திமுக காங்கிரஸ் கூட்டணி பட்ஜெட்டு இந்திய அரசு. எப்போ 2004? அந்த 2004 தமிழ்நாடு பேரே கிடையாது. 2005 தமிழ்நாடு பேர் கிடையாது. ரெண்டாவது பட்ஜெட்லேயும் மொத்தம் 10 பட்ஜெட்டு வெளியிட்டாங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி. அந்த 10 பட்ஜெட்லேயும் 6 பட்ஜெட்டில் தமிழ்நாடு பேரே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வருஷத்தில் நான் தமிழ்நாட்டுக்கு காசு வரலன்னு அர்த்தமா? இந்தியான்னு பேர் இருந்தால் அதில் தமிழ்நாடு இருக்கியா? என்ன பேசிட்டு கிடக்குறாங்க? இதை எதுக்கு பேசுகிறாரு தெரியுமா? இப்போ ஸ்டாலின் வந்து மேகதாதில் அணை கட்டுறதுக்கு அனுமதி வழங்க போகிறாரு, வழங்கிட்டார். அவங்க கூட பேசிட்டாங்க. அதனால் மேகதாது அணை விஷயமா பேச்சுவார்த்தை டெல்லியில் நடந்துச்சு. அந்த டெல்லி பேச்சுவார்த்தைக்கு தமிழ்நாட்டு நிர்வாகிங்க போக வேண்டாம், அதிகாரிங்க போக வேண்டாம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லிட்டார். ஏங்க போக வேண்டாம்னு கேட்டதுக்கு ஆன்லைனில் பார்த்துக்கங்க, அதெல்லாம் என்னத்துக்கு நேரில் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் ஆன்லைனில் தான் அட்டன் பண்ணாங்க. அவங்க எல்லாம் நேரில் போனாங்க. அந்த காவிரி ஆணையத்துக்கிட்ட கர்நாடகத்துக்காரங்க நேரில் போய் சொன்னாங்க, இவங்க ஆன்லைனில் சொன்னாங்க. தமிழ்நாட்டில் தான் ஆன்லைனில் பண்ணால் தான் கரண்ட் கட்டு வருமே அப்பப்போ. அது எப்படி சொன்னாங்களோ என்னன்னே தெரியாது. மேகதாதுல அணை கட்டுறதுக்கு ஸ்டாலின் அனுமதிக்கணுன்னிக்கிட்டு அவர் சிவகுமார் கேட்டுட்ருக்காரு. ஆனால் ஸ்டாலின் இன்னும் வாயை திறக்கலை. ஏன் ஸ்டாலின் வந்து காவிரியில் தடை இல்லாமல் தண்ணி விடுறதுக்கு கர்நாடகம் அனுமதிக்கணும் அப்படின்னு கேட்கலை? அவங்க ஏன் கேட்குறாங்க? இவர் கேட்கலை, அவங்க கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கருணாநிதி மாதிரி இவரும் விட்டு கொடுக்க போகிறான்னு அர்த்தம். ஏற்கனவே அமராவதி ஹேமாவதி போன்ற அணைகள் கட்டுறதுக்கு கருணாநிதி தான் அனுமதித்தார். காவிரியில் தண்ணி வராமல் இருந்ததுக்கு பிரச்சனை வந்ததுக்கு கருணாநிதி தான் காரணம். இப்போ தாய் 8 அடினா குட்டி 16 அடிம்பாங்கல்ல, அது கருணாநிதி 8 அடி பாஞ்சார். ஒரு 2-3 அணைகளை கட்டி கொடுத்தாரு. மேகதாதுவை கட்டி கொடுக்குறதுக்கு ஸ்டாலின் முயற்சி பண்ணுறாரு. அதனால் இப்போ அந்த விஷயம்லாம் வெளியே வந்துடக்கூடாதுல்ல. இந்த மின்வாரியத்தில் கொள்ளையடிக்கிறாங்க, அங்கங்கே வசூல் பண்ணுறாங்கல்ல, இதெல்லாம் வெளியே தெரியக்கூடாதுல்ல. அதுக்காக MK Stalin சும்மா எதையாச்சும் ஒன்று கொளுத்தி போட வேண்டியது. மக்கள் அதை பேசிகிட்டு இருக்கான், நம்ம இப்படி பண்ணிகிட்டு இருக்கணும். ஒரு சினிமாவில் பேங்கில் கொள்ளையடிக்க போவான். அவன் என்ன பண்ணுவான்? அந்த பூட்டை அடித்து உடைக்கணும். பூட்டை அடித்து உடைக்கிற சத்தம் வெளியில் கேட்க விடாதுங்கிறக்க வேண்டி பட்டாசு கொளுத்துவான். பட்டாசு கொளுத்துனா பட்டுன்னு வெடிக்கும்ல, அந்த எரிச்சல்லாம் பூட்டை ஒரே அடி டக்குன்னு அடித்து ஓப்பன் பண்ணிடுவான். அது மாதிரி மக்கள் ஏதாச்சும் பேசிகிட்டு கிடக்கட்டும், கொளுத்தி போட்டுருவோம் அப்படின்னுட்டு தமிழ்நாடு பேர் வரல. உங்கள் பட்ஜெட்டில் தான் 27 மாவட்டம் பேர் வரல. நீங்கள் போட்ட பட்ஜெட்லேயே தமிழ்நாடு பேர் வரலையே 6 வாட்டி. 2004 2014 வரைக்கும் 10 வருஷம் 10 பட்ஜெட்டு நீங்கள் தான் போட்டீங்க, நீங்களும் காங்கிரஸும். அதுலேயே 6 வாட்டி வரலையே. என்ன அது வந்தோ வரலையோ? இந்தியான்னு வந்துடுச்சுல, இந்தியாவில் தானே தமிழ்நாடு இருக்குது. 428,512 கோடி பட்ஜெட்டு. அதில் இந்தியான்னு வந்துட்டாலே இந்தியாவுக்கே செலவு பண்ணுறது 428,512 கோடி இந்தியாவுக்கு. அப்போ இந்தியாவுக்கு அவ்வளவு செலவுனா அப்படியே ஒரு கணக்கு பார்த்தா தமிழ்நாட்டுக்கு 5 லட்சம் கோடி, ஒரு 10 விழுக்காடு தமிழ்நாட்டுக்கு வந்துடுமே. இப்போ இந்திய அரசு 100 நகர்களை ஸ்மார்ட் சிட்டியாக மேம்பாடு செஞ்சாங்க. 100 பண்ணும்போது தமிழ்நாட்டுக்கு 12 வந்துருச்சே. இந்தியாவுக்கு 100னா தமிழ்நாட்டுக்கு 12. இந்தியாவுக்கு 428,512 கோடினா தமிழ்நாட்டுக்கு 5 லட்சம் கோடி. இப்போ இந்தியானா தமிழ்நாடு தானே, இது இந்தியா தானே, இந்தியா நீ வந்திருக்குல்ல, இந்தியன் பட்ஜெட்டு தானே அது. என்ன பேச்சு, என்ன பேச்சு? இது ஒரு உதவாத பேச்சு. இது எதுக்கு பேசுகிறாங்கன்னா, திருடன் பட்டாசை கொளுத்துக்கிட்டு பூட்டை உடைத்தான் பாருங்க. அதை மாதிரி இந்த பேச்சு பட்டாசு. எந்த பூட்டை உடைக்கிறாரு ஸ்டாலின் அதை பார்க்கணும். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.